நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பியோடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் உறுவர், ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. புவியியல் சார்ந்த இந்த எருசலேம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ரோமையர்களால் அழிக்கப்பட்டது ஒரு வரலாற்று நிகழ்வு. எருசலேம் என்பது வெறும் புவியியல் சார்ந்த இடம் மட்டுமல்ல, அது சியோன் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது கடவுள் உறையும் இடமே சியோன். இதையும் கடந்து ஆன்மீக எருசலேம் என நம் உடலையும் உள்ளத்தையும் அழைத்து கொள்வோம். நம் உடல் கடவுள் உறையும் உறைவிடமாக கொள்ளுவோம். இது உயிருள்ள எருசலேம். அங்கே கடவுள் இல்லாது போனால் என்ன நடைபெறும்? எதிரிகள் அங்கே சூழ்ந்து நிற்பர். அவர்களின் குகைகளாகவே நம் உடல்கள் காணப்படும். அழிவே அங்கு மிச்சமாகும். எவ்வாறு கடவுள் அங்கே இல்லாமல் போவார்? அல்லது எவ்வாறு எதிரிகள் அங்கே ஆக்கிரமிப்பர்? இந்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் அவரோ இவரோ பொறுப்பு அல்ல, நாமேதான் அவற்றுக்கு பொறுப்பு. கடவுளே, நான் உனது தந்தை, நீ எனது மகன் மகள் என்று உடன்படிக்கை செய்து எமது உடலை தமது உறைவிடமாக்கிக் கொண்டார். ஆனால் நாங்கள் அந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல், அவரது வார்த்தையின்படி வாழாமல், அந்த உடன்படிக்கையை நாமே முறித்து கொண்டு ஆண்டவருக்கெதிரான சக்திகளோடு நாம் சேர்ந்து கொண்டோம். அந்த சக்திகளுக்கு எம் உடலிலே பங்கும் கொடுத்தோம். அந்த சக்திகள் எம்மை மிதித்து கொண்டிருக்கின்றன. அதனாலே நாம் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் என்று வாசகம் கூறுகின்றது. பிற இனத்தார் காலம் எப்போது நிறைவு பெறும்? அதுவும் எமது கைகளிலேயே உண்டு. எவ்வாறு அந்த சக்திகளை நாம் வரவேற்றோமோ அதே போல அவற்றை நாம் துரத்தும் போதுதான் அவர்களின் காலம் நிறைவு பெறும். அதாவது ஒவ்வொருவரின் மனமாற்றமே அச்சக்திகளின் நிறைவின் காலமாகும். இந்த சக்திகளுடனான உறவினை முறித்து கொண்டு மீண்டும் இறைவனுடன் எமது உடன்படிக்கையை புதுப்பித்து மீண்டும் எமது உடலை அவரது இல்லமாக மாற்றுவதன் மூலம்தான் எதிரிகளின் காலம் நிறைவுறச் செய்ய முடியும். இறைவனே அதற்கும் துணை புரிய வேண்டும். திருப்பாடல் 80 கூறுகின்றது, ஆண்டவரே மீண்டும் வாரும்,
எமது முன்னைய நன்னிலைக்கு எம்மை கொணர்ந்தரளும். நீரேன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர். காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே. செபம், ஆண்டவரே மீண்டும் வாரும், முன்னைய நன்னிலைக்கு எம்மை கொணர்ந்தரளும். ஆமென்.